ஆவடியின் தொடக்கமாகவும் லேண்ட்மார்க்காகவும் முகமாகவும் இருந்த அண்ணா சிலை 1970 அப்போதைய அமைச்சர் மாதவன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. அண்ணா சிலை நிறுவப்பட்ட நாள் முதல் ஆவடி மக்களின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. ஆவடி HVF சாலை சந்திப்பு, ரயில் நிலையம் ரோட், ஆவடி பேருந்து நிலையம் அருகில், சென்னையில் இருந்து திருத்தணி செல்லும் சாலையில் ஆவடியின் முகமாக இருந்து வந்த அண்ணா சிலை தற்போது இல்லை. March 2014 மார்ச் மாதம் நிகழ்ந்த ஒரு விபத்தில் அந்த சிலை கீழே விழுந்தது. உடனடியாக அதே இடத்தில் சிலை நிறுவ வேண்டும் என்றும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தியும் திமுகவினர் சாலை மறியல் செய்தனர். 8 கடந்துவிட்டது. ஆவடியில் அண்ணா சிலை இருந்ததை அரசியல்வாதிகள் மறந்துவிட்டனர். ஆனால் பொதுமக்கள் இன்றும் அண்ணா சிலை அருகே நிற்கின்றேன், அண்ணா சிலை அருகே வாருங்கள் என்று பேசிக்கொள்வதை கேட்க முடிகிறது. பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளின் கேந்திரமாக விளங்குகின்ற ஆவடியினுடைய மைய பகுதியில் எங்கள் நிலத்திற்கு பெயரையும் இனத்திற்கு உயரையும் தந்து ஒற்றை விரல் உயர்த்தி நிற்கும் திராவிடத்தின் வழிகாட்டி அறிஞர் அண்ணாவுடைய முழு உருவ சிலை HVF திமுக தொழிற்சங்கத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டு கடந்த 1970 அன்றைய முதலமைச்சர் சந்தன தமிழின் சிந்தனை கூற்று டாக்டர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆவடியினுடைய 8 திசைகளையும் நிர்மாணிக்கின்ற முகமாகவும் முகவரியாகவும் இன்றளவும் அந்த அண்ணா சிலை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 8 முன்னால் நடைபெற்ற விபத்தில் அது சிதலமடைந்து போய்விட்டது. அதை நிர்மாணிக்கின்ற முயற்சியிலே யாரும் ஈடுபடவில்லையே என்கின்ற இயங்குகின்ற எண்ணத்திலே ஆவடியினுடைய மக்கள் பெரும்பாலானவர்கள் இறக்கிறார்கள். அறிஞர் அண்ணாவை தன்னுடைய இயக்கத்தினுடைய கொடியிலே அடையாள சின்னமாக வைத்திருக்கின்ற இயக்கமும் அறிஞர் அண்ணாவின் 50 முழக்கங்களை தாங்கி நிற்கின்ற செயல்படுகின்ற இயக்கமும் இன்னும் அந்த இடத்தை வெற்றிடமாக வைத்திருக்கிறது என்பது ஆவடி மக்களுக்கு ஒரு வருத்தமாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த முயற்சியிலே உடனடியாக அவர்கள் ஈடுபட்டு அறிஞர் அண்ணாவுடைய சிலையை மீண்டும் அந்த இடத்திலே அமைக்க வேண்டும் என்பதை தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், ஆவடியினுடைய எல்லா திசைகளையும் அதை வைத்துத்தான் நிர்மாணிக்கப்படுகிறது. 4 பக்கத்திற்கும் திசைகாட்டிகளாக அந்த அண்ணா சிலை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து, கடைசி மூச்சையும் தமிழன கழித்த ஆவடியின் முகமாகவும் முகவரியாகவும் இருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று தோழமையுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாவின் சிலையை அதே இடத்தில் நிறுவி ஆவடிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.